ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அகைன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி இந்த தீபாவளிக்கு எப்படி வீட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் வாஷாக அதை மாற்றிக்கலாம் பெயிண்ட் பண்ணி அப்படின்றதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் அந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏன் மாஸ்கிங் டேப் போடுறேன்னா, ரெண்டு கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளாஸ்டிக் அப்படின்றதுனால ஒரு 2-3 கோட்டிங்ஸ் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வேற கலர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயிட் முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணேன்னா அது வெளில வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்று முடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் அது மாதிரி தான் ஒரு கப் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து எப்போயுமே நேராக யூஸ் பண்ணுங்கள். அப்படி தலையில் கவுத்துனீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். எனக்கு அப்படி தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நான் அதனால் சொல்கிறேன். ஸோ ரெண்டு டேவே முடிச்சிட்டோம். இப்போ எப்படி இது எல்லாத்தையுமே நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த வெறும் ஃப்ளார்ஸை மட்டும் தனியாக நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிற்காது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கட்டிக்க போகிறேன். அப்புறமா வந்து அதை நம்ம வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண இல்லையா, அந்த கிளாஸோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெரிய அகலமாக இருக்கிற இதை வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ளார் வாஷாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு நிறையா ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணணும். பட் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செலோ டேப் எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் 4 சைடும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேப்பில் மட்டும் நீங்கள் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி அந்த ஃப்ளார்ஸ் கீழேயும் விழுகாது, நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அது மாதிரி ஃப்ளார்ஸ் வைக்கும்போது அதை க்ராஸாக கட் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
வெறும் அந்த சின்ன காம்பு தான் இருக்குது. இப்போ பெருசாக இருக்குது, இப்போ பெரிய பெரிய ரோஸ்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப நீளமாக கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஃப்ளார்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாலஞ்சு நாளைக்கு அந்த ஃப்ளார்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி டேப் ஊட்டிட்டு தண்ணி ஊற்றாதீங்க, நான் மறந்துட்டேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா டேப் ஓட்டுங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 வருஷம் பழைய செராமிக் பாட்டு, என் மாமியாரோட மாமியார் யூஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் தூக்கி போட மனசு வரல, நல்ல கண்டிஷன்லேயும் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஃப்ளவர் வாஷை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே புதுசாக வாங்கி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் உருளி. ஆக்சுவலாக இது வந்து டெய்லியுமே நம்ம இதில் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி வீட்டு முன்னாடி வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான மண் உருளி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். தீபாவளி அப்படின்னாலே தீபங்களின் ஒளி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ நம்ம வேறு எதுவும் டெக்கரேட் பண்ண முடியலனாலும் வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஸோ வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வைக்காமல் அந்த விளக்கை சுற்றி சில ஃப்ளார்ஸ் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா இது இன்னும் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து ஒரு எம்டி அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் கடையில் வாங்கின மண் விளக்கை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் வைக்கிறேன்னா இப்போ மண் விளக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் கசையும், ஸோ அது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அடியில் ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வெறும் விளக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சு பார்க்கும்போது அது வந்து இன்னும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். Thank you.
கிட்டே இந்த மாதிரி பெரிய பெரிய ரோஸ் கிடச்சது அப்படின்னா அதோட காமை வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வைங்க. அப்புறமா அந்த தண்ணியில் ஒரு 2 or 3 ஸ்பூன் சுகர் போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 1 week அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளார்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி வைக்கும்போது தண்ணிக்கு கீழே இருக்கிற இலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒருவேளை டேமேஜாக இருக்கிற பெட்டல்ஸ் இருக்குல்ல இதழ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அது வந்து இன்னும் அதிகமாக டேமேஜ் ஏற்படுத்தாமல் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ரிமைனிங் கிளாஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஊசி வச்சு கோர்த்து வாசல் நிலையில் தொங்க விடுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை எப்படி வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ டெக்கரேட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.